Hi guys, this is Bazi from Banu Tech Academy. In this class, we will talk about the Kudiyurumai. Kudiyurumai is what? ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் தான் நம்ம வந்து குடியுரிமை சொல்கிறோம். ஓகேங்களா? குடிமை மக்களுக்கான உரிமைகள், அரசியல் பங்கெடுப்புக்கான உரிமைகள் மற்றும் உரிமைகளை வழங்கக்கூடியது இந்த குடியுரிமை. குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி ஒரு குடியுரிமை எப்படி பெறணும், குடியுரிமை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த குடியுரிமை வந்து இரண்டு வகையை வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இயற்கையான குடியுரிமை, செகண்ட் ஒன் வந்து இயல்பு குடியுரிமை. இப்போது இந்த நம்ம கிளாஸில் இயற்கையான குடியுரிமையில் என்னென்ன வரும், இயல்பு குடியுரிமையில் என்னென்ன வரும், அதை பற்றி நம்ம கிளாஸில் பார்க்கலாம். கிளியருங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை குடியுரிமை நாடு. ஓகேங்களா? இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், நம்மளால் தெரியும். ஓகேங்களா? இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகள் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன வழிமுறைகள், அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறலாம், இதுதான் வந்து முதல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பரம்பரையின் மூலம் குடியுரிமை பெறலாம். தேர்ட் ஒன் பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறலாம். ஃபோர்த் ஒன் குடிமக்களை ஏற்பதன் மூலம் குடியுரிமை பெறலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூனியன், அதாவது பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமை பெறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிறப்பால் குடியுரிமை. இந்த குடியுரிமையானது பார்த்தீங்கன்னா பிறப்பிடத்தால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. இதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 January 26 இருந்து 1987 July வரைக்கும், ஓகேங்களா, இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 January 26 முதல் 1987 ஜூலை வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. ஏன்னா 1987 ஜூலைக்கு அப்புறம் இங்கே பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் யாரேனும் ஒருவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க. கிளியருங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன என்ன கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2004 December 3 அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை வந்து கொடுக்கப்படுகிறது, அல்லது அவர்கள் பெற்றோர் வந்து ஒருவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இதுதான் வந்து பிறப்பால் குடியுரிமை வந்து பெறுதல். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பரம்பரையின் மூலம் குடியுரிமை வழங்குதல். ஓகேங்களா? இதில் வந்து 1950 January 26 1992 December 10 முன்னர், ஓகேங்களா, பிறக்கக்கூடிய வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் அவர்களுடைய தந்தை வந்து இந்திய வம்சாவளியாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1992 December 10 அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள், வெளிநாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் தந்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையானது வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் என்ன கரெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா 2004 December 3 அப்புறம் பிறக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் இந்திய தூதரகத்தில் வந்து குழந்தை பிறந்து 1 year வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பதிவின் மூலம் குடியுரிமை பெறுதல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் பிரிக்கப்படாத எல்லைகளுக்குள்ளே இருந்தாலும் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது. இது வந்து பதிவின் மூலம் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனையோ குடிமகளையோ திருமணம் செய்த ஒருவர் அவருக்கு வந்து பதிவின் மூலம் குடியுரிமை வேணும் அப்படின்னா அவர்கள் வந்து 7 years வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி ஸ்டே பண்ணியிருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கும் வந்து இந்திய குடிமையானது வழங்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன் குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்திய குடிமையானது வழங்கப்படுகிறது. இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் வந்து அவரோட குடியுரிமை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இந்திய குடிமையானது வழங்கப்படுகிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டிலும் குடியுரிமை பெறாத ஒரு இந்தியர், ஓகேங்களா, எந்த ஒரு நாட்டிலையும் குடியுரிமை பெறாத ஒரு இந்தியர் வந்து அவர் வசிக்கும் நாட்டில் குடியுரிமை வழங்குவதை தடுக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து இது இயல்பு குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முன்னாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க, இந்தியாவில் வசிப்பவரும் இந்திய அரசு பணிகள் ஈடுபடுபவர்களுக்கு வந்து அவர்கள் இங்கே தான் தங்குறாங்க அப்படிங்கிறப்போ அவர்களுக்கும் வந்து இந்திய குடியுரிமை வந்து வழங்குறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டவணை 8 வந்து பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 22 மொழிகளிலும் ஏதேனும் ஒரு மொழியில் வந்து புலமை பெற்றிருக்கும் பொழுது இந்தியாவில் வசிப்பவராயில் அவர்களுக்கும் வந்து இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்காக ஏற்றுக்கொள்ளும் உரிமையின் மூலம் குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமை பெறுதல். ஓகேங்களா? இந்திய அரசுடன் பிற பகுதிகளை இணைப்பதன் மூலமாக வந்து இந்திய குடியுரிமையானது அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1962 வந்து பாண்டிச்சேரியை வந்து இந்தியாவுடன் இணைத்தார்கள், அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையானது வழங்கப்பட்டது.
ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து இது பார்த்தோம். குடியுரிமை வந்து எவ்வாறு பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிறப்பின் மூலம், செகண்ட் ஒன் வந்து வம்சாவளி மூலம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் மூலம், ஃபோர்த் ஒன் குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் மூலம், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிரதேசங்களை இணைப்பதன் மூலம், இந்த ஐந்து வகையில் வந்து நம்ம குடியுரிமை வந்து பெறலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து துரத்தல், அதற்கான மூன்று வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வந்து இந்திய குடியுரிமை வந்து எவ்வாறு துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, துரப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒருவர் தாமாக முன் வந்து அவருக்கு வந்து எனக்கு இந்திய வெளிநாட்டில் வந்து இருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவரே வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறது ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஒருவர் சேம் வெளிநாட்டில் வந்து குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவர்கள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் குடியுரிமை வாங்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையானது தடை செய்யப்படுகிறது, இந்திய ஆணையத்தின் மூலமும் தடை செய்யப்படுகிறது ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் ஈடுபடும் பொழுது இந்திய அரசியல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடியுரிமை வந்து தடை செய்கிறது. இதன் மூன்று மூலமாக வந்து ஒருவருடைய இந்திய குடியுரிமையானது தடை செய்யப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடியுரிமை எவ்வாறு பெறுவதற்கான வழிமுறைகள், அந்த குடியுரிமை நீக்குவதற்கான வழிமுறைகள் வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஒரு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வேறு வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், டேக் கேர் அண்ட் பை.